வணக்கம். இது அகிலம் மீடியாவின் இன்றைய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாலி நாட்டில் பயங்கரவாத தாக்குதல், 42 இராணுவ வீரர்கள் கொன்று குவிப்பு. இலங்கையின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ தாய்லாந்தில் தற்காலிக அனுமதி. தைவான் எல்லையில் இராணுவ பயிற்சிகள் முடிவு பெற்றதாக சீனா அறிவிப்பு. காசா வன்முறையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48 அதிகரிப்பு. கிரிப்டோ கரன்சி பணப்புழக்கத்தில் உலக அளவில் அதிகரிப்பை ஏற்படுத்திய நாடு. இலங்கையில் 50 பெட்ரோல் நிலையங்களை திறக்க இந்தியன் ஆயில் திட்டமிட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள ரஷ்யாவின் புதிய உறவு. உக்ரைன் அணுமின் நிலையம் அருகே தாக்குதல், பலர் பலி, அச்சத்தில் ஐரோப்பிய நாடுகள். கொரோனாவிலிருந்து முழு விடுதலை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றுதான் மாலி. இங்கு ஜனநாயக ரீதியில் அமைந்த அரசு கடந்த 2009 கவிழ்க்கப்பட்டு இராணுவ ஆட்சி செய்யப்படுகின்றது. இந்த நாட்டில் IS மற்றும் அல் கொய்தா ஆதரவினை பெற்ற பயங்கரவாத அமைப்புகள் இயங்கி வருகின்றன. இந்த பயங்கரவாத குழுக்கள் மேற்கு ஆப்பிரிக்காவில் சாஹல் பிராந்தியம் முழுவதும் பரவி கிடக்கின்றன. அவர்களை ஒழிக்கின்ற நடவடிக்கையில் அந்த நாட்டின் இராணுவம் ஈடுபட்டு வருகின்றது. ஆனாலும் பயங்கரவாத அமைப்புகளை வேரறுக்க முடியாமல் இராணுவம் திணறி வருகின்றது. இந்த நிலையில் அங்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று ரெசிட் நகரில் இராணுவ வீரர்களை குறிவைத்து ட்ரோன்கள் மற்றும் பீரங்கிகளை பயன்படுத்தி அதிபயங்கர தாக்குதலை பயங்கரவாதிகள் அரங்கேற்றினர். இந்த தாக்குதலில் 42 இராணுவ வீரர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். 222 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் நடத்திய பாணியை வைத்து அவற்றை கிரேட்சர் சாகரா பிராந்தியத்தை சேர்ந்த IS பயங்கரவாத அமைப்பினர் நடத்தியிருக்கலாம் என ஊகிப்பதாக மாலி அரசு தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்துடன் இராணுவ வீரர்களும் பல மணி நேரம் மோதினர். இந்த மோதலில் 37 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த தாக்குதல் நடந்த போதும் இதுகுறித்த தகவல்கள் நேற்று முன்தினம்தான் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதாரம் மற்றும் நிதி நெருக்கடி சூழலால் மக்கள் பல மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ அரசுக்கு எதிராக அவர்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்தினார். இந்த சூழலில் ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்த ஜூலை 9 இலங்கை அதிபர் மாளிகை முன் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் கொழும்பிலுள்ள அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷன் வீட்டுக்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் வீட்டை அடித்து நொறுக்கினர். எனினும் போராட்டக்காரர்கள் வருவதற்குள் கோட்டாபய ராஜபக்ஷ தனது குடும்பத்துடன் மாலித்தீவுக்கு கடந்த ஜூலை 13 இராணுவ விமானத்தில் தப்பிச் சென்றார். அதன்பின் கோட்டாபய ராஜபக்ஷ மாலித்தீவில் இருந்தபடியே சிங்கப்பூருக்கு சென்றார். கோட்டாபய ராஜபக்ஷவின் விசா காலம் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது. இதனையடுத்து இலங்கை முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ தாய்லாந்து அரசிடம் அடைக்கலம் கோரியிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது தாய்லாந்து சென்றடைந்துள்ளார். முன்னதாக இலங்கை முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ தற்காலிகமாக தாய்லாந்தில் தங்க அந்நாட்டு அரசு அனுமதி அளித்திருந்தது. அவர் 90 தங்குவதற்கு மனிதாபிமான அடிப்படையில் அனுமதி வழங்கியுள்ளதாக தாய்லாந்து அரசு அதற்குள் அவர் வேறு ஒரு நாட்டில் புகலிடம் தேடிக்கொள்ள வேண்டும் என நிபந்தனையை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் 1949 நடந்த உள்நாட்டுப் போரின் முடிவில் தைவான் தனி நாடாக உருவானது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ளாத சீனா அந்த தீவு இன்னமும் தங்கள் நாட்டின் ஒரு பகுதியே என கூறி வருகின்றது. அத்தோடு தைவான் தீவை மீண்டும் தன்னுடன் இணைத்து கொள்ள சீனா துடியாய் துடித்து வருகின்றது. இதனால் தைவான் சீனாவிடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நீடித்து வருகின்றது. இந்த சூழலில் அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசியின் தைவான் வருகையால் தற்போது இந்த மோதல் பூதாகரமாக வெடித்துள்ளது. கடும் எதிர்ப்பையும் மீறி அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசி தைவான் சென்றதால் ஆத்திரமடைந்த சீனா தைவானை நாலாபுரமும் சுற்றி வளைத்து போர் பயிற்சியை தொடங்கியது. கடந்த 4 தொடங்கிய இந்த போர் பயிற்சி 8 முடிவுக்கு வரும் என சீன ராணுவம் அறிவித்திருந்த நிலையில்
8 தேதி தாண்டியும் தைவான் எல்லையோரத்தில் சீனா தனது போர் பயிற்சிகளை தொடர்ந்தது. இதனை தைவான் கடுமையாக விமர்சித்தது. இரண்டு நாடுகளுக்கும் இனிவரும் நாட்களில் மோதல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இராணுவ பயிற்சிகள் முடிந்து பெற்றதாக சீனா அறிவித்துள்ளது. இது குறித்து சீன இராணுவம் வெளியிட்ட தகவலில் இராணுவ பயிற்சிகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தைவான் எல்லையில் வழக்கமான ரோந்து பணிகளை நடத்த திட்டமிட்டு வருகின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் காசா பகுதியில் செயற்பட்டு வரும் இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தினருக்கும் இடையே கடந்த வாரம் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48 உயிரிழந்துள்ளது. அந்த வகையில் காயமடைந்திருந்த சிலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி பயன்பாடு அதிகரித்து வருகின்றது என்றும், 7% இந்தியர்கள் டிஜிட்டல் கரன்சி வைத்துள்ளனர் என்றும் ஐநா தெரிவித்துள்ளது. கிரிப்டோ கரன்சி என்பது அரசால் ஒதுக்கப்படாத டிஜிட்டல் பணமாக கருதப்படுகின்றது. இந்தியாவில் ஏராளமானோர் இதில் முதலீடு செய்து வருகின்றனர். இதன் மூலம் வர்த்தகமும் செய்யப்படுகின்றது. அது அரசோ ஒழுங்குமுறை அதிகார அமைப்போ வழங்குவதில்லை. கிரிப்டோ கரன்சி தொடர்பான கொள்கை முடிவுகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பான யுன்டாக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் சர்வதேச அளவில் கிரிப்டோ கரன்சி எனப்படும் டிஜிட்டல் கரன்சிகள் பயன்பாடு அதிகரித்துள்ளன. குறிப்பாக வளரும் நாடுகளில் பழக்கம் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் கிரிப்டோ கரன்சி பயன்பாட்டில் முன்னிலையில் உள்ள 20 15 நாடுகள் வளரும் நாடுகளாக உள்ளன. இதில் 12.7% உக்ரைன் முதலிடத்திலும், 11.9% ரஷ்யா இரண்டாவதிலும், 10.3% வெனிசுலா மூன்றாம் இடத்திலும், 9.4% சிங்கப்பூர் நான்காம் இடத்திலும், 8.5% கென்யா ஐந்தாவது இடத்திலும், 8.3% அமெரிக்கா 6 இடத்திலும் உள்ளது. இதில் இந்தியா 7 இடத்தை பிடித்துள்ளது. இந்தியர்களில் 7% டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்துகின்றனர். இவை நிலையற்ற நிதி சொத்துக்களாகும். சமூகத்திற்கு ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியவை என்றும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு நீடிக்கும் நிலையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் அதற்கு அங்கு 50 பெட்ரோல் நிலையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை கடந்த 70 வரலாற்று இல்லாத வகையில் பொருளாதார நெருக்கடி காணப்பட்டதை அடுத்து அந்நிய செலாவணியை பற்றாக்குறையால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவுகின்றது. இந்த தட்டுப்பாடு இந்தியன் ஆயில் திறக்க உள்ள 50 பெட்ரோல் நிலையங்கள் மூலம் ஓரளவுக்கு தீரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உருவாகி வரும் ஆழமான பொருளாதார உறவுகள் குறித்து மேற்கிந்திய நாடுகள் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பதாக பைனான்சியல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதல் போக்கு தொடங்கியதிலிருந்தே பல்வேறு மேற்கத்திய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடைகள் மற்றும் ராஜதந்திர உறவு முறிவு ஆகியவற்றை அறிவித்து வருகின்றனர். இவற்றில் ஐரோப்பிய நாடான உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில், ஐக்கிய நாடுகள் சபையுடன் துருக்கி இணைந்து உக்ரைன் தானியங்களை வெளியேற்றும் புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் துருக்கி ஜனாதிபதி தயிட் எர்டோகன் இருவரும் போக்குவரத்து, விவசாயம், நிதி மற்றும் கட்டுமானத் துறையில் ஒத்துழைப்பை வழங்கியுள்ளனர். இதன் நிலையில் துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உருவாகி வரும் ஆழமான பொருளாதார உறவுகள் குறித்து மேற்கத்திய நாடுகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாக பைனான்சியல் டைம்ஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா ஆரம்பித்துள்ள ஜிபோரி ஜியோ அருமின் நிலையம் அருகேயுள்ள பகுதியில் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 11 கொல்லப்பட்டுள்ளதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இராணுவ நிர்வாகத்தின் தலைவர் வெளியிட்டுள்ள டெலிகிராம் பதிவில், ஜிபோர்ஜியா பகுதி மற்றும் தெற்கு நகரமான நிகோபோல் பகுதியிலும் ரஷ்ய இராணுவம் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இது காரணமாக நடைபெற்ற 11 தாக்குதல்களில் 11 உயிரிழந்துள்ளனர், 13 பரிகாயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 2 பகுதிகளுமே டினிப்ட்ரோ ஆற்றின் குறுக்கே உள்ளன. இந்த பகுதியில் சமீபத்திய நாள்களில் பல முறை தாக்குதல் உள்ளானது. இந்த தாக்குதல் காரணமாக 2 பள்ளிகள், தங்குமிடங்கள் மற்றும் கலாச்சார மையம் உள்பட 2 மாடி கட்டிடங்கள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு பகுதியில் 20 அருகில் உள்ள அருமின் நிலையம் தீப்பிடித்துள்ளது. இதனால் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் ரஷ்யாவும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
வடகொரியா கொரோனாவிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றுவிட்டதாக அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடையே அவர் ஆற்றிய உரையில் தெரிவித்துள்ளதாவது, கொரோனா நோய் தொற்றிலிருந்து வடகொரியா முற்றிலுமாக விடுபட்டது. அதிபர் கிம் ஜாங் உன்னின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த அதிசயம் நடந்துள்ளது. இந்த பணியை மேற்கொள்ளும் போது அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. வடகொரியாவில் கொரோனா பரவியதற்கு தென்கொரியாவே காரணம் எனவும், எல்லைக்கு அப்பாலிருந்து பலூன்கள் மூலம் துபாய் நோட்டுகள், துண்டு பிரசுரங்கள், புத்தகங்கள் அனுப்பி அதன் வழியாகத்தான் தென்கொரியா கொரோனாவை பரப்பியது எனவும், இதற்கு மிக்க கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கொரோனா ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த போதே தங்கள் நாட்டில் மட்டும் கொரோனா பரவல் இல்லை என்று வடகொரியா கூறியதை பெரும்பாலான நிபுணர்கள் நம்பவில்லை. அதேபோல் தங்கள் நாட்டில் கொரோனா பரவி வருவதாக அண்மையில் ஒப்புக்கொண்ட வடகொரியா அது தொடர்பாக வெளியிட்டு வந்த புள்ளி விவரங்களும் நம்பகத்தன்மை வாய்ந்தவையாக இல்லை என்று பலர் தெரிவித்தனர். இந்த நிலையில் கொரோனாவிலிருந்து தாங்கள் முழுமையாக விடுபட்டு விட்டதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியாவில் அதிபர் கிம் ஜாங் உன்னின் உச்சபட்ச அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காகவும் கொரோனா பரவலுக்கு தென்கொரியா மீது பழி போடுவது எதிர்கால அணு ஆயுத சோதனையை நியாயப்படுத்துவதற்காகவும் என்று பார்வையாளர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற உலக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவோடு இணைந்திருங்கள்.